ஆண்டிபட்டியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு. நாடு முழுவதும் நாளுக்கு நாள் வெயில் சுட்டெடுத்து வெப்ப அலை வீசி வருகிறது. இதனால் பொதுமக்கள் நடமாட்டம் மிக குறைவாக காணப்படுகிறது. இந்நிலையில் கூலி தொழிலாளர்கள் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் பாதசாரிகள் வெயிலால் சிரமப்பட்டு வருகின்றனர். இவர்களின் சிரமத்தை போக்கும் வகையில் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் நாடு முழுவதும் அதிமுகவினர் நீர்மோர் பந்தல் திறந்து பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறார்கள். அதில் ஒரு அம்சமாக ஆண்டிப்பட்டியில் வைகை சாலை பிரிவு எம்ஜிஆர் சிலை அருகே நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளரும் யூனியன் துணை சேர்மனுமான வரதராஜன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். பேரூர் கழக செயலாளர் அருண்மதி கணேசன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் சேட் அருணாச்சலம், ஒன்றிய கவுன்சிலர் சுமதி வடிவே, பேரூராட்சி கவுன்சிலர் பாலமுருகன், அதிமுக பொருளாளர் லோகநாதன் மற்றும் நிர்வாகிகள் பாலச்சந்திரன், வீரகுமார், சாம்சன், கவிராஜன், ரத்ன பாண்டி, பன்னி தங்கராஜ், பிஆர்கே கண்ணன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலை வழியாக சென்ற நூற்றுக்கணக்கானோர் நீர்மோரை மகிழ்ச்சியுடன் வாங்கி பருகி சென்றனர்.